அம்மாப்பேட்டை அருகே உள்ள நெருஞ்சிப்பேட்டை ஓடம்பக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் நாச்சிமுத்து, இவருடைய மனைவி ஜெயாமால், இவர்களுடைய மகன் முனுசாமி, மகள் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி திருமணம் முடிந்து அருகே கோம்பர் என்ற இடத்தில் கணவனுடன் வசித்து வருகிறார். நாச்சிமுத்துவும் ஜெயாமாலும் மகனுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நாச்சிமுத்துவும் ஜெயாமாலும் வெளியூர் செல்வதற்காக நெருஞ்சிப்பேட்டை பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது முனுசாமி சென்றார். தன்னுடைய பெற்றோர் அக்கால் வீட்டிற்கு செல்கிறார்கள் என்று நினைத்துக்கிட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் அன்று இரவு அக்கால் ராஜேஸ்வரி செல்போனை தொடர்ந்து கொண்டு அப்பா அம்மா வந்தார்களா என்று கேட்டார். அதற்கு அவர் வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் இருவரையும் தேடி பார்த்தால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனையடுத்து பெற்றோர் காணவில்லை, கண்டுபிடித்து தருங்கள் என்று முனுசாமி 1ஆம் தேதி அம்மாப்பேட்டை போலீசார் புகார் அளித்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே பாலமலை வனப்பகுதியில் நாச்சிமுத்துவும் ஜெயாமாலும் பிணமாக கிடந்தனர்கள். ஊழல் அருகே விஷ பாட்டிலும் கிடந்தது. இதனால் அவர்கள் விஷம் குறித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்நிலையில் நாச்சிமுத்துவும் ஜெய்யாமாலும் ஒரு நாய்க்குட்டியை பாசமாக வளர்த்து வந்துள்ளனர். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது நாம் வளர்த்த நாய்க்குட்டியை இனி யார் பராமரிக்கப் போகிறார்கள், அதனால் அதை கொன்றுவிடலாம் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இதனையடுத்து நாய்க்கு சாப்பாட்டில் விஷம் கலந்து வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இவர்கள் சென்ற பின் விஷம் கலந்த சாப்பாடை தின்று நாய்க்குட்டி இறந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து நாச்சிமுத்துவும் ஜெய்யாமாலும் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.